பெண் ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சக்தி மீது எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்பிரச்சினை குறித்து மத்திய அரசிடம் முறையிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகர் மாவட்ட துணை கலெக்டராக இருந்த துர்கா சக்தி நாக்பாலை முதல்வர் அகிலேஷ் யாதவ் கடந்த வாரம் சஸ்பெண்ட் செய்தார். கதல்பூர் கிராமத்தில் அரசு நிலத்தில் கட்டப்பட்ட மசூதியின் சுவரை இடித்ததன் மூலம் மதக்கலவரத்தை தூண்டிவிட துர்கா சக்தி முயன்றதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக முதல்வர் அகிலேஷ் யாதவ் விளக்கம் அளித்தார். ஆனால் ஆளும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த மணல் கடத்தல் கும்பல் மாஃபியாக்கள் மீது துர்கா சக்தி நடவடிக்கை எடுத்ததாலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் போர்க்கொடி உயர்த்தினர். அதோடு சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வேண்டுமென தலைமைச் செயலாளர் அலோக் ரஞ்சனிடம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரித்த மாவட்ட கலெக்டர் அரசுக்கு அளித்துள்ள அறிக்கையில் கதல்பூர் கிராமத்தில் மசூதியின் சுவரை இடிக்க துர்கா சக்தி உத்தரவிடவில்லை என்றும் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை செய்யக்கூடாது என்று துர்கா எச்சரித்ததால் அரசு நிலத்தில் கட்டிய சுவரை மக்களே இடித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. துர்கா சக்தி மீது தவறில்லை என்று மாவட்ட கலெக்டர் அறிக்கை அளித்த போதும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரிதான் என்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் வியாழனன்று தெரிவித்தார். மணல் திருட்டை தடுத்ததற்காக துர்கா சக்தி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்படி ஒரு மணல் திருட்டு நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்றும் கூறியுள்ள அகிலேஷ் முஸ்லிம்கள் கட்டிய மசூதி சுவரை இடித்ததை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையிலேயே துர்கா சக்தி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பெஹலி பாத் தோ யே மான் லீஜியே ஆப் கே கோய் மைனிங் கா மாம்லா நஹீ தா ஜிஸ்கி வஜஹ சே கார்வாயி ஹுயி ஹை ஜித்னி ஜிம்மேதாரி சர்க்கார் கி ஹை और सरकार के साथ साथ जितनी जिम्मेदारी अधिकारियों को होनी चाहिए, अगर कहीं किसी तरह का सद्भावना या आपस में भाईचारे के खिलाफ या वातावरण को खराब करने का कोई प्रयास करेगा या किसी के काम से वातावरण खराब होता है तो सरकार उसके खिलाफ कार्रवाई करेगी. இதனிடையே இந்த விவகாரம் டெல்லி வரை சென்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கத்தினர் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் வி நாராயணசாமியை வியாழனன்று டெல்லியில் சந்தித்து துர்கா சக்தி மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென மனு அளித்துள்ளனா்.